தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த பல நூறு ஏக்கர் குறுவை நெற்பயிர்கள் தொடர் மழையால் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. மெலட்டூர், திருக்கருகாவூர், சாலியமங்கலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த சில தினங்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் பிராந்திய கிராமத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த பல ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. மழை தொடர்ந்தால் பெரும் நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தென்காசி மாவட்டம் கடையத்திற்கு குட்கா கடத்தி வந்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். கடையம் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது குருவன்கோட்டையிலிருந்து கடையத்திற்கு வந்த காரை நிறுத்தி சோதனையிட்டதில் அதில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்கள் இருந்தது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் குருவன்கோட்டையைச் சேர்ந்த கலைச்செல்வன் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்தனர். ராணிப்பேட்டை அருகே ஒருதலை காதலால் இளைஞர் ஒருவர் சிறுமியின் கழுத்தை அறுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்ன சமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுமியை அதே பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் ஒருதலைபட்சமாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. காதலுக்கு சிறுமி மறுப்பு தெரிவித்த நிலையில் ஆத்திரமடைந்த விஜயகுமார் சிறுமியின் கழுத்தை கத்தியால் அறுத்துவிட்டு தப்பியோடியுள்ளார். இதனையடுத்து மருத்துவமனையில் சிறுமிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் தலைமறைவாகி இருக்கின்ற விஜயகுமாரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். முதுநகரைச் சேர்ந்த சங்கர் என்பவர் கடந்த 24ஆம் தேதி ஏற்பட்ட சாலை விபத்தில் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அதிகாலை சங்கருக்கு முறிவு ஏற்பட்ட இடத்தில் வலி அதிகமானதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுடன் காணப்பட்ட அவர் திடீரென கழிவறைக்கு சென்று தனது கைலியால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே இளம் பெண்ணை 6 மாதம் கர்ப்பமாக்கிய ஆட்டோ ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். கோட்டலாம்பாக்கம் மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் சக்திவேல். ஆட்டோ ஓட்டுநரான இவர் அதே கிராமத்தைச் சேர்ந்த இளம் பெண்ணை காதலிப்பது போல் நடித்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதனால் அப்பெண் 6 மாதம் கர்ப்பமாகிய நிலையில் திருமணம் செய்ய மறுத்திருக்கிறார். இதுகுறித்து பண்ருட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் ஆட்டோ ஓட்டுநரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலைச் சேர்ந்த +1 மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த சேலத்தைச் சேர்ந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் நாட்டுக்கோட்டையைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் இன்ஸ்டாகிராம் மூலம் நாகர்கோவிலைச் சேர்ந்த +1 மாணவியிடம் பேசி பழகியுள்ளார். இதையடுத்து மாணவியிடம் ஆசை வார்த்தை கூறி நாகர்கோவில் விடுதிக்கு வரவழைத்து பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். இதனை அறிந்த மாணவியின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதனையடுத்து தினேஷை கைது செய்த போலீசார் நீதிமன்ற உத்தரவின்படி சிறையில் அடைத்தனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே விவசாய நிலத்தில் அட்டை தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்க கிராமத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர். செம்மண்ணிப்பட்டி கிராமத்தில் தனியார் நிறுவனம் ஒன்று அட்டை தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்க திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ஊராட்சி மன்ற கிராம சபை கூட்டத்தில் 4 முறை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை எனவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் அரசு தலையிட்டு இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடியில் கஞ்சா விற்பனை செய்த 4 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். இடலாக்குடியில் சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த 4 பேரை போலீசார் பிடித்து விசாரித்துள்ளனர். அப்போது அவர்கள் கஞ்சா விற்பனை செய்பவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து ஒரு வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 800 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் 4 பேரையும் சிறையில் அடைத்தனர். ஈரோடு அருகே கஞ்சா கடத்தல் வழக்கில் கைதான பெண்ணிற்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து கோவை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு ஈரோடு அருகே வீரப்பம்பாளையத்தில் வாகன சோதனையின் போது இருசக்கர வாகனத்தில் 16 கிலோ கஞ்சா கடத்தி வந்த பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த பூங்கோதை என்பவர் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கு விசாரணை கோவையில் இருக்கின்ற போதைப்பொருள் தடுப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்ட நிலையில் அப்பெண்ணிற்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. வடசென்னை மற்றும் வல்லூர் தேசிய அனல் மின் நிலையத்தில் கொதிகலன் பழுது காரணமாக 1100 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. வடசென்னை அனல் மின் நிலையத்தில் 2வது அலகில் கொதிகலன் பழுது காரணமாக அந்த அலகில் உற்பத்தி செய்யப்பட்டு வந்த 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அத்திப்பட்டு புதுநகரில் உள்ள வல்லூர் அனல் மின் நிலையத்தில் உள்ள 1வது அலகின் கொதிகலன் குழாயில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பழுது காரணமாக 500 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. தரமற்ற உதிரி பாகங்களை கொண்டு மின் உற்பத்தி செய்யப்படுவதால் அவ்வப்போது இதுபோன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதாக மின்வாரிய ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை அருகே அங்கன்வாடியில் மேற்கூரை இல்லாததால் குழந்தைகள் வெயிலிலும் மழையிலும் வாடி வருகின்றனர். புங்கனை கிராமத்தில் இருக்கின்ற அங்கன்வாடியின் மேற்கூரை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வீசிய பலத்த காற்றில் பறந்து சென்றது. இதையடுத்து மேற்கூரையை சீரமைத்து தர வேண்டும் என திமுகவைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவரிடம் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்தனர். இருப்பினும் மேற்கூரை சரி செய்யப்படாததால் மேற்கூரை இல்லாத அங்கன்வாடியில் வெயிலிலும் மழையிலும் குழந்தைகள் வாடுகின்றனர். கடலூரில் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. புதுப்பாளையத்தைச் சேர்ந்த எலக்ட்ரீஷியன் கணேஷ் அதே பகுதியில் உள்ள அவரது உறவினர் வீட்டிற்கு அடிக்கடி சென்று வந்துள்ளார். கடந்த 2017 உறவினர் வீட்டில் தனியாக இருந்த 11ஆம் வகுப்பு மாணவியை மிரட்டி கணேஷ் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் அவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். 5 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த வழக்கில் கணேஷுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 4000 ரூபாய் அபராதமும் நீதிபதி தீர்ப்பளித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஓய்வு பெற்ற மின்வாரிய ஊழியர் வீட்டில் பூட்டை உடைத்து 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் மற்றும் ரொக்கப்பணத்தை திருடிச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கதிரேசன் கோவில் சாலை பகுதியில் வசித்து வருபவர் ஆறுமுகம். உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மனைவிக்கு உதவியாக இவர் சில நாட்கள் மருத்துவமனையில் இருந்துள்ளார். இந்நிலையில் வீட்டிற்கு வந்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகை மற்றும் ரொக்கப்பணம் திருடு போயிருப்பது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்த புகார் பேரில் திருடர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் அருகே தண்டவாளத்தில் ஏற்பட்ட விரிசல் காரணமாக 5க்கும் மேற்பட்ட ரயில்கள் 1.5 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டுச் சென்றன. வாணியம்பாடி ரயில் நிலையம் அருகில் சென்னை ஜோலார்பேட்டை மார்க்கத்தின் தண்டவாளத்தில் விரிசல் ஏற்பட்டது. இதனையடுத்து ஜோலார்பேட்டை ரயில்வே ஊழியர்கள் தண்டவாளத்தில் ஏற்பட்ட விரிசலை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக சென்னையில் இருந்து ஜோலார்பேட்டை வழியாக பெங்களூர் கோயம்புத்தூர் செல்லும் பயணிகள் ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டு தாமதமாக சென்றதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே கோவில் திருவிழாவிற்காக அள்ளப்பட்ட மணல் வாகனத்தை பிடித்த காவல்துறையை கண்டித்து கிராம மக்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தம்மணம்பட்டியை பகுதியில் கற்பனசாமி கோவில் திருவிழா நடைபெற்று வருகிறது. கோவில் தேவைக்காக அருகில் உள்ள இடத்தில் இருந்து கிராம மக்கள் மணல் எடுத்த நிலையில் வாகனத்தை மணல் மாஃபியாவின் தூண்டுதலின் பேரில் காவல்துறையினர் பறிமுதல் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஊர் பொதுமக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொது சேவைக்காண்டி வந்த அந்த டிராக்டரை பிடிச்சி வச்சு கிட்டத்தட்ட 9 லட்சம் ரூபா மதிப்பில் அந்த டிராக்டர் ஊர் பொது சேவை சேர்ந்த வந்து அதனால தான் பொதுமக்கள் எல்லாருமே வந்திருக்கோம். நாங்கள் எவ்வளவோ அரசியலிட்ட எங்களுக்கு சுத்தமாக காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க. அதனால் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நம்ம பிடிஓ அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் இடத்திற்காக ஊர் பொதுமக்கள் எல்லாருமே வந்திருக்கோம். இங்கேயும் எங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னா வர திங்கக்கிழமை திண்டுக்கல் கலெக்டர் ஆஃபீஸில் உட்காந்து தர்ணா உண்ணாவிரத போராட்டம் நடத்தலான் இருக்கோம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தொடர்மழை காரணமாக புல்லாவெளி அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கொடைக்கானலில் மேல்மலை கிராமமான போளூர் பகுதியில் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வருகிறது. இதனால் வறண்டு கிடந்த புல்லாவெளி அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்த கொலை வழக்கில் குற்றவாளிக்கு சாதகமாக செயல்பட்ட சத்திரப்பட்டி காவல் நிலைய ஆய்வாளர் லட்சுமி பிரபா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். திமுக ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து அனைத்து துறைகளிலும் லஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. இந்நிலையில் சத்திரப்பட்டியில் கடந்த 5 மாதங்களுக்கு முன் நடைபெற்ற கொலை வழக்கில் காவல் ஆய்வாளர் லட்சுமி பிரபா குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனையறிந்த திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். மதுரை மாவட்டம் உசலம்பட்டி அருகே கஞ்சா கடத்தி வந்த 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். உசலம்பட்டி மின்மயானம் அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக 2 இருசக்கர வாகனங்களில் வந்த நபர்களை நிறுத்தி சோதனையிட்டதில் 2 கிலோ கஞ்சா வைத்திருந்தது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து கணவாய்பட்டியைச் சேர்ந்த பாண்டிச்செல்வம், ராம்குமார் மற்றும் காலப்பன்பட்டியைச் சேர்ந்த ஸ்ரீராம் ஆகிய 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அரியலூரில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணிடம் 5 சவரன் செயினை பறித்துச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். அரியலூரில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அருகே வசித்து வருபவர் புஷ்பலதா. இவரது வீட்டில் விடியற்காலை சத்தமில்லாமல் புகுந்த மர்ம நபர்கள் சாமி படத்தின் பின்புறம் இருந்த 1 கிராம் தங்க காசு மற்றும் 20,000 ரொக்கத்தை திருடியுள்ளனர். மேலும் செல்லும் போது புஷ்பலதாவின் கழுத்தில் இருந்த 5 சவரன் செயினை பறித்துச் சென்றனர். இந்நிலையில் திராணியற்ற திமுக அரசு குற்றச்சம்பவங்களை தடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
சென்னை அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அம்பத்தூர் வானகரம் சாலையில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக வந்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது வானகரம் சாலையில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் 3 இளைஞர்கள் கையில் பையுடன் நின்று கொண்டிருந்தனர். அவர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் 3 கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் அவர்களிடமிருந்து 8 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் 3 கைது செய்து சிறையில் அடைத்தனர். பொள்ளாச்சியில் இருசக்கர வாகனத்திலிருந்து நிலை தடுமாறி விழுந்த கணவன் மனைவி மீது லாரி ஏறியதில் 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பொள்ளாச்சி அடுத்த கரட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சின்னதுரை காமாட்சி தம்பதியினர் கட்டிட தொழிலாளிகளாக பணியாற்றினர். வழக்கம்போல் இருசக்கர வாகனத்தில் வேலைக்கு சென்றபோது சூளேஸ்வரன் பட்டி அருகே நிலை தடுமாறி 2 கீழே விழுந்தனர். அப்போது எதிரே வந்த லாரியின் பின் சக்கரம் 2 மீது ஏறியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தப்பியோடிய கோட்டூர் பகுதியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே போலி ஆவணம் மூலம் பாஸ்போர்ட் பெற்றவரை போலீசார் தேடி வருகின்றனர். தொண்டி அருகே உள்ள பெருமானேந்தல் கிராமத்தைச் சேர்ந்தவர் அழகு ராமன். இவர் காலாவதியான தனது பாஸ்போர்ட்டை புதுப்பிக்க திருச்சி மண்டல பாஸ்போர்ட் அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளார். அப்போது அவர் சமர்ப்பித்த ஆவணங்கள் அனைத்தும் போலியானது என அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். இது தொடர்பாக பாஸ்போர்ட் அலுவலக அதிகாரிகள் கொடுத்த புகாரின் பேரில் தொண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான அழகுராமனை தேடி வருகின்றனர். விநாயகர் சிலை ஊர்வலம் தொடர்பான அனைத்து மனுக்களையும் ஒரே நீதிபதியின் விசாரணைக்கு பட்டியலிட உத்தரவு பிறப்பிக்க முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியையொட்டி பல்வேறு அமைப்புகள் சார்பில் ஊர்வலம் நடத்தவும் சிலைகளை வைக்கவும் அனுமதி கேட்டு பல்வேறு வழக்குகள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுவில் ஒரே மாதிரியான வழக்குகளுக்கு வெவ்வேறு உத்தரவுகள் கிடைக்க வாய்ப்புள்ளதால் அனைத்து மனுக்களையும் ஒரே நீதிபதியிடம் விசாரணைக்கு பட்டியலிட வேண்டுமென கூறப்பட்டது. இதற்கு மறுப்பு தெரிவித்த நீதிமன்றம் கோரிக்கை குறித்து விரைவில் பரிசீலிக்க தெரிவித்தது. திருச்சி மாவட்டம் துவாக்குடி வாழவந்தான் கோட்டை சுங்கச்சாவடி நிறுவனம் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் அறிக்கைப்படி திருத்தி அமைக்கப்பட்ட சுங்கச்சாவடி உபயோகிப்பாளர் கட்டணத்தை அறிவித்துள்ளது. புதிய கட்டணம் வருகின்ற செப்டம்பர் 1 முதல் நடைமுறைக்கு வருகிறது. இந்த சுங்கச்சாவடி வழியாக திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், திருவாரூர், காரைக்கால், புதுச்சேரி உட்பட பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களிலிருந்து நாளொன்றுக்கு சுமார் 2000 மேற்பட்ட வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்த புதிய கட்டண உயர்வு வாகன ஓட்டிகள் மற்றும் உரிமையாளர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. நூதன முறையில் 66 1.85 கோடி ரூபாய் மோசடி செய்த தம்பதிகளை கோவை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த துரைராஜ், சாரதா தம்பதியினர் தங்கள் நிறுவனத்தில் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாகவும் 1,00,000 ரூபாய் முதலீடு செய்தால் மாதம் 8,000 ரூபாய் வீதம் லாபகரமாக திருப்பித் தரப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். இதனை நம்பி முதலீடு செய்த ஒருவர் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து காவல்துறையிடம் புகார் தெரிவிக்கவே தம்பதிகள் இதேபோல் 66 1,85,00,000 ரூபாய் மோசடி செய்துள்ளது தெரியவந்துள்ளது. அதிமுக சார்பில் வரும் 28 திருச்சியில் நடைபெறவுள்ள பல்வேறு நிகழ்ச்சிகளின் முன்னேற்பாடுகள் குறித்து முன்னாள் அமைச்சர் தங்கமணி ஆய்வு மேற்கொண்டார். திருச்சி அதிமுக ஒருங்கிணைந்த மாவட்ட கழகம் சார்பில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். அவருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்க பல முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு வரும் நிலையில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி திருச்சி ஏர்போர்ட் வயர்லெஸ் ரோடு பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். அவருடன் அதிமுக கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். முதல்வரின் ஆணைக்கிணங்க அதிகாரிகள் செயல்படுவதில்லை என மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு தெரிவித்துள்ளார். பழங்கானத்தத்தில் உள்ள நாவலூர் சோமசுந்தரம் பாரதியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 30,00,000 ரூபாய் மதிப்பில் கூடுதல் வகுப்பறை கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பெண்களை கொச்சைப்படுத்தி பேசும் கட்சி திமுக எனவும் உதயநிதிக்கு படம் வழங்காததால் பல படங்கள் முடங்கி கிடக்கிறது எனவும் தெரிவித்தார். முதல்வரின் ஆணைக்கிணங்க அதிகாரிகள் செயல்படுவதில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டினார். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக இருக்கிற துரைமுருகன் சொல்றார், யார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தாலும் சரி கட்சி மாறி சேர்ந்தாங்கன்னா அவங்க விபச்சாரின்றார். இன்னைக்கு சினிமா துறையும் 1,000 கோடி முதலீடுல பண்ணி 100 படங்கள் இன்றைக்கு முடங்கி போயிருக்கிறதுன்னா இதுக்கு காரணம் உதயநிதின்றாங்க. இன்னொன்று என்னன்னா, அதிகாரிகள்லாம் யாருடைய கண் இசைவுக்கு, நம்முடைய முதலமைச்சருடைய கண் இசைவுக்கு கூட இல்லை, ஆணைக்கு கூட இல்லை, நம்முடைய சபரீசன் அவருடைய மருமகன் சபரீசனுடைய கண் அசைவுக்கு தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாற்றங்கள், இடமாற்றங்கள், நிகழ்வுகள் இது பூரா நடக்குதுன்றாங்க.
ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் நடைபெற்ற விடியாதிமுக முதலமைச்சர் நிகழ்ச்சியால் தேசிய நெடுஞ்சாலையில் 3 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்காக ஏராளமான மக்களை தனியார் பேருந்துகள் மூலம் அழைத்து வந்த திமுகவினர் அலட்சியமாக வாகனங்கள் அனைத்தையும் தேசிய நெடுஞ்சாலையிலேயே நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. சுமார் 3 மணி நேரத்திற்கு மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் அவசர தேவைகளுக்கு செல்லக்கூடிய மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். திண்டுக்கல் மாவட்டத்தில் திமுக அமைச்சர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிக்காக பள்ளியை மறைத்து பேனர் வைத்தது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திமுக அமைச்சர் சக்கரபாணிக்கு பள்ளியை மறைத்து பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது. மாணவ மாணவிகளுக்கு சைக்கிள் வழங்கும் திட்டத்தை விட அங்கு வரும் அமைச்சர்களுக்கு பேனர் வைக்கவே விடிய அரசு அதிகம் செலவு செய்வதாக பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். திருப்பரங்குன்றம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியின் கீழ் 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் திட்ட பணிகளை எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா தொடங்கி வைத்தார். பொதுமக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் திட்டம் துவக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கீழத்தெரு, நடுத்தெரு மற்றும் பாம்பன் நகரில் 1000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் தொட்டி அமைக்கப்பட உள்ளதால் அப்பகுதி மக்கள் பயனடைவார்கள் என ராஜன் செல்லப்பா தெரிவித்துள்ளார். கோவை அருகே 297 பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா சைக்கிள்களை அதிமுக எம்எல்ஏ செல்வராஜ் வழங்கினார். மேட்டுப்பாளையம் அருகே காரமடை வட்டத்திற்குட்பட்ட புஜங்கனூர், சிலியூர், வெள்ளியங்காடு அரசு பள்ளி மாணவ மாணவிகள் 297 பேருக்கு விலையில்லா சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மேட்டுப்பாளையம் அதிமுக எம்எல்ஏ செல்வராஜ் மாணவர்களுக்கு சைக்கிள்களை வழங்கினார். நெல்லையை தலைமையிடமாக கொண்டு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணித்துறை மண்டல அலுவலகம் அமைக்கப்படும் என தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை இயக்குநர் பி கே ரவி தெரிவித்துள்ளார். தீயணைப்புத் துறையில் 1200 பணியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழகத்தில் 9 இடங்களில் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் தமிழக தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணித்துறையில் அனைத்து பணியிடங்களும் நிரப்பப்படும் என நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குறிப்பிட்டார். முன்னதாக நெல்லை மாவட்டத்தில் உள்ள தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி பயிற்சி மையத்தில் 145 பேருக்கு அளிக்கப்பட்டு வரும் பயிற்சி மையத்தை அவர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திராணி இல்லா கையாளாகாத விடியா திமுக அரசுக்கு எதிராக நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் 2வது நாளாக கடைகளில் கருப்பு கொடி கட்டி கவன ஈர்ப்பு கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டலம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய மாநில அரசுகளுக்கு அவகாசம் வழங்கியும் திராணியற்ற விடியா திமுக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யாததை கண்டித்து 2வது நாளாக கடைகளின் முன் கருப்பு கொடி கட்டி வணிகர் சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் கேரள லாட்டரி சீட்டு விற்பனையில் ஈடுபட்டு வந்த 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். விடிய ஆட்சியில் லாட்டரி சீட்டு விற்பனை தங்குதடையின்றி நடைபெறுகிறது. திண்டிவனம் அருகிலுள்ள கோட்டமேடு பகுதியில் கேரள லாட்டரி சீட்டு விற்கப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு சென்ற காவல்துறையினர் சந்தேகத்தின் பேரில் 2 இளைஞர்களை பிடித்து விசாரித்தபோது அவர்கள் கேரள லாட்டரி சீட்டு விற்பனையில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்களை கைது செய்து கார் மற்றும் 2 லேப்டாப்களை பறிமுதல் செய்தனர். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அதிமுக ஒன்றிய குழு உறுப்பினர்களுக்கு நிதி ஒதுக்காத திமுக ஒன்றிய குழு தலைவர் மற்றும் அதிகாரிகளிடம் அதிமுக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றிய கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுக ஒன்றிய குழு உறுப்பினர்கள் தங்களுக்கு தொடர்ந்து 2 முறை நிதி ஒதுக்கப்படவில்லை என தெரிவித்தனர். மேலும் வார்டு மக்கள் தங்களிடம் பிரச்சனை செய்வதாக கூறி கூட்டத்தில் தங்களது கண்டனங்களை தெரிவித்தனர். இத்தனை பிரச்சனைகளுக்கும் நடுவே வட்டார வளர்ச்சி அலுவலர் பக்கோடா தின்று கொண்டும் டீ குடித்துக் கொண்டும் இருந்தது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சிறந்த மாநகராட்சியாக சேலம் தேர்வு செய்யப்பட்டதற்கு அதிமுக ஆட்சியில் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி மேற்கொண்ட நடவடிக்கைகளே காரணம் என மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் அதிமுக உறுப்பினர்கள் பெருமிதம் தெரிவித்தனர். சேலம் மாநகராட்சி மன்ற இயல்பு கூட்டம் மேயர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அதிமுக உறுப்பினர்கள் சேலத்தை சிறந்த மாநகராட்சியாக மாற்ற முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி மேற்கொண்ட நடவடிக்கைகளை எடுத்துரைத்தனர். இதை பொறுக்க முடியாத திமுக உறுப்பினர்கள் கூச்சலிட்டு ரகளையில் ஈடுபட்டனர். இதனால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் 1.5 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. மேலும் கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதியிலான தாராசுரம், சுவாமிமலை போன்ற பகுதிகளிலும் கனமழை பெய்துள்ளது. இந்த திடீர் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதால் சாலைகளும் கடைவீதிகளும் ஆட்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. பலத்த மழையால் குளங்கள் நிரம்பி காட்சியளித்தது. இம்மழையின் காரணமாக கும்பகோணத்தில் குளிர்ந்த சூழல் நிலவி வருகிறது.
திண்டுக்கல் மாவட்டம் பழனியை எடுத்த கொலை வழக்கில் குற்றவாளிக்கு சாதகமாக செயல்பட்ட சத்திரப்பட்டி காவல் நிலைய ஆய்வாளர் லட்சுமி பிரபா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். திமுக ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து அனைத்து துறைகளிலும் லஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. இந்நிலையில் சத்திரப்பட்டியில் கடந்த 5 மாதங்களுக்கு முன் நடைபெற்ற கொலை வழக்கில் காவல் ஆய்வாளர் லட்சுமி பிரபா குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனை அறிந்த திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். கும்பகோணம் அருகே சாக்கோட்டையில் கோவில் மற்றும் ஈமகிரியை மண்டபத்திற்கு செல்லும் பாதையை ஆக்கிரமித்து பொதுப்பணித்துறையினர் அலுவலகம் கட்டும் பணியை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாக்கோட்டையில் நாட்டார் மற்றும் அரசலாற்றுக்கு இடையே முனியாண்டவர் கோவில் மற்றும் ஈமகிரியை மண்டபம் உள்ளது. கோவில் மற்றும் ஈமகிரியை மண்டபத்தினை 100 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு பகுதி மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த பாதையில் பொதுப்பணித்துறையினர் கட்டிடம் கட்டி வருவதை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாக்கோட்டை நடுக்கரையிலிருந்து நாட்டாட்டு தொலைப்பில் இருந்து தான் கோயில் திருவிழாக்களுக்கு ஈமச்சடங்களுக்கு சுடுகாட்டுக்கு எல்லா பாதையுமே அதுதாங்க பொதுவான பாதை. அந்த பாதையை மறித்து வீட்டை வீடுல கட்டடம் கட்டுறாங்க. அந்த கட்டடத்தை வந்து நாங்கள் தடுக்கலைங்க. கட்டடம் கட்டுறதுக்கு இடையில போர்டிகளுக்காக 4 பில்லர் போட்டிருக்காங்க. இந்த பில்லர் தான் எங்களுடைய போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்குது. எல்லாத்தையும் தடுக்கிற நோக்கத்தில் அவங்க செய்கிறாங்க. ஆகவே எங்களுக்கு வேண்டியது பாதை தான் எங்களுக்கு கேட்குறோம். பில்டிங் கட்டுறதை நாங்கள் தடுக்க விரும்பல. அதனால 4 பில்லர் போட்டிருக்காங்க. அந்த பில்லர் எடுங்கன்னு சொல்கிறான். சரியான பதில் நிர்வாகத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகேயுள்ள வெயலூரில் தாழ்வாக செல்லும் மின் கம்பிகளாலும் சாயும் நிலையில் உள்ள மின் கம்பங்களாலும் விவசாயிகள் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனை உடனடியாக சீரமைக்க கோரி அப்பகுதி பொதுமக்கள் பலமுறை புகார் அளித்தும் விடியாதிமுக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. வெயலூர் கிராமம் மட்டுமல்லாது கீரப்பாளையம், பொன்னாங்கோவில், சேத்தியாத்தோப்பு உள்ளிட்ட பல இடங்களிலும் மின்கம்பிகள் தாழ்வாக செல்வதாகவும் இதனை மின்வாரியம் கண்டுகொள்ளாமல் அலட்சியம் காட்டுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னையில் மாநகர பேருந்துகளில் மழைநீரில் பயணிகள் நனைந்தபடியே பயணம் செய்யும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. சென்னை மாநகர பேருந்து இருக்கைகளின் இருபுறத்தில் மழைநீர் தாரை தாரையாக ஊற்றுவதால் பயணிகள் நனைந்தபடியே பயணம் செய்கின்றனர். விடியாதிமுக ஆட்சியில் பெரும்பாலான மாநகர பேருந்துகளின் நிலை இப்படித்தான் இருப்பதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கோவை குனியமுத்தூர் தனியார் நிதி நிறுவனத்தில் நிதி மோசடி நடைபெற்றது தொடர்பாக பெண் ஊழியரை போலீசார் கைது செய்தனர். நிறுவனத்தில் வேலை பார்த்த முன்னாள் உதவி மேலாளர் சத்யா, கிளை அதிகாரி கார்த்திகா, ஊழியர் சரவணகுமார் ஆகியோர் வாடிக்கையாளர்களைப் போன்று கையெழுத்திட்டு போலி நகைகளை அடகு வைத்து 40,80,000 ரூபாய் மோசடி செய்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக நிறுவனத்தின் கணக்குகளை தணிக்கை செய்த போது போலி நகைகள் அடகு வைக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து நிறுவனத்தின் மேலாளர் வினோத்குமார் அளித்த புகாரின் பேரில் சத்யா கடந்த வாரம் கைதான நிலையில் கிளை அதிகாரி கார்த்திகா மீது கூட்டுச்சதி மோசடி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டார். புதுக்கோட்டை அருகே அடுத்தடுத்த 3 கடைகளின் பூட்டை உடைத்து 3 லட்சம் ரூபாயை மர்மநபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். பொன்னமராவதி அடுத்த கொப்பனாம்பட்டி அருகே உள்ள வணிக வளாகத்தில் 7 கடைகள் உள்ளன. அங்குள்ள துணிக்கடை, ஃபேன்சி கடை மற்றும் மளிகை கடைகளின் பூட்டை உடைத்து கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கடைகளில் பதிவான தடயங்கள் மற்றும் அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை கொண்டு கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். விருதுநகர் அருகே அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி புகார் அளித்தும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் புகார் தெரிவித்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர் அடுத்த வன்னியம்பட்டி விளக்கில் சாலை விரிவாக்க பணிக்காக இடிக்கப்பட்ட பயணிகள் நிழற்குடை பணிகள் முடிந்த பின்னரும் கட்டித்தராமல் உள்ளனர். இதனால் பேருந்துக்காக காத்திருக்கும் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக முருகேசன் புகார் தெரிவித்தார். மேலும் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பழுதடைந்து காணப்படுவதாகவும் அங்குள்ள அம்மா பூங்கா பராமரிப்பின்றி உள்ளதாகவும் முருகேசன் குற்றம் சாட்டினார். மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் BMS தொழிற்சங்கத்தினர் ஊதிய உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தையில் மரபுகளை மீறி செயல்படுவதாக கூறி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகர்கோவிலில் போக்குவரத்து தொழிலாளர்களின் 14வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை 3 வருடங்களாக இருந்ததை தன்னிச்சையாக 4 வருடங்கள் என மாற்றம் செய்ததை கண்டித்தும் பேச்சுவார்த்தை மரபுகளை மீறி அரசு சாதகமான தொழிற்சங்க பிரதிநிதிகளை தனித்தனியாக அழைத்து பேசியதை கண்டித்தும் BMS தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை ஆவடி அடுத்த திருமுல்லை வாயலில் 8 நாட்களுக்கு 1 முறை மட்டுமே குடிநீர் வருவதாகவும் அந்த நீரையும் காசு கொடுத்து வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.
திருமுல்லை வாயிலில் உள்ள சோளம்பேடு ஸ்ரீனிவாச நகர் பகுதியில் உள்ள நீர்த்தேக்க தொட்டி மூலம் குடிநீர் வழங்காததால் 8 நாட்களுக்கு ஒருமுறை லாரி மூலம் வழங்கப்படும் குடிநீரை காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே வீட்டிற்கு வீடு குழாய்கள் அமைத்து அனைவருக்கும் குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று விடியாதிமுக அரசுக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை அருகே வாங்கிய கடனுக்காக பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்த கந்துவட்டி பிரமுகர் கைது செய்யப்பட்டுள்ளார். காரைக்குடியைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனது குடும்ப தேவைக்காக பழனிவாசல் பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவரிடம் 50,000 ரூபாய் கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த பெண் தொகையை முழுவதுமாக செலுத்திய பெண்ணும் கடன் பத்திரத்தை திருப்பித் தராமல் சதீஷ்குமார் இழுத்தடித்துள்ளார். மேலும் அந்த பெண்ணை தன்னுடன் தனிமையில் இருக்க வேண்டுமென்றும் வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. அந்த பெண் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சதீஷ்குமாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.